இரண்டு விவசாயிகள் பேர் முத்தரசன் அண்ட் அகஸ்டின். முத்தரசனோட மனைவி இங்க வந்திருக்காங்க, அவங்க இருக்காங்க. முத்தரசன் சாரோட மனைவி வரலாம். இவங்க கடந்த 20 நாளைக்கு முன்னாடி அந்த போராட்டத்தில் இறந்துட்டாரு. அவங்களுக்கு அடுத்து அகஸ்டின் அவரோட மனைவி வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட சதாசிவம் ஐயா ரெண்டு மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். நாங்க தலைநகரில் போய் விவசாய போராட்டம் பண்ணும்போது அபிசார் வந்திருந்தாரு. 3 நாள் கஷ்டப்பட்டோம் சாப்பாடு போகிறோம். அவரு தான் பேஸ்புக் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் உணர்வுபடுத்தி தமிழர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பெரும் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா மாநிலத்தையும் வந்து எல்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் என்ன என்ன தாமரக்கனி என்ன கண்ணது இங்கே ஒரு விழா கூட்டி போய் சமுத்திரக்கனி அதை கூட்டி போய் விவசாயத்தை பற்றி பேச ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு விவசாயத்தை பற்றி அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க சமுத்திரக்கனி இதில். அதனால் இந்த அபிசரவண ஐயாவான தான் இந்த இந்த விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நன்றி சார். அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் போராடுறதுக்காக சென்னைக்கும் டெல்லிக்கும் போயிருந்தோம். இந்த மாதிரி நிலைமையில அந்த விவசாயிகள் ரெண்டு பேர் இறந்ததுக்காக இன்னைக்கு இந்த உங்களுடைய சினிமா பிலிம் சார்பாக கொடுத்த உதவிக்கு கோரான கோடி நன்றி. எங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. அந்த பயணங்கள் சத்தியமா எல்லாருமே இந்த அரங்கம் நிறைந்த கைத்தறி நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்றோம். வேற இருக்கமா வெற்றியை மட்டுமே இலக்கா வச்சு ஓடிட்டு இருக்க ஒரு நண்பர், அவருடைய முதல் விநியோகம் வந்து பிச்சைக்காரன் படத்துல தூங்குச்சு. அந்த விழா மேடையில் நான் சொன்னேன், அதாவது ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு படத்தை விநியோகம் பண்றாங்க தமிழ்நாடு. Thank you so much for giving me this opportunity. Big Print Picture Productions and KR Films. Thank you so much for getting me on board. Both my co-stars, Krishna sir and Chandran, you guys are really sweet. Wish to work with you again and again. The entire direction team, especially Prithvi and Buddha, thank you so much for bearing me. It's Sundaram Murthy's day, so must say his music is mind-blowing. All of us had great time shooting, and as the trailer released, I hope you all enjoyed it. And thank you so much. Please bless us. Thank you. இப்போ அசிண்டர் என் காதில் வந்து டிவிக்கு பேட்டி கொடுத்த மருத்தார் கிருஷ்ணான்னு ஒன்று சொன்னாங்க. அது வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து கோபமாக இருக்கிற போல இருக்கு. அப்பாவுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பண்ணி நேற்று டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கும் அதனால தான் என்னால் காலைல ஆடியோ லான்ச்சுக்கும் சூரியன் எஃப்எம் போக முடியல. அண்ட் நான் சொல்றது என்னென்னா ஒரேடியாக ஸ்டேஜ்லேயே பேசிடுறேனே அப்படின்னு. அது வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வேற கூகுளி போட்டு எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால போட்டவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த படம் நான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து இளன். இல்லை நான் மீட் பண்ணும்போது அவனுக்கு 21 வயசு. இப்போ இப்போ எவ்வளோ மச்சான்? 3 வருஷம் 20 இப்போ 18. அண்ட் இல்லைன்னா பார்க்கும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அறிந்த மாதிரியாலும் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு சுத்தும் போது யாருமே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு அப்போ வயசு 23. ஸோ இன்னும் இவன் சின்ன பையன் எப்படி சீரியஸாக இவன் எப்படி டிரெக்ட் பண்ணுவான் யாரும் நம்பலை. அண்ட் எங்கள் அண்ணன் தாடி வச்சதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா தாடி எடுத்தால் ரொம்ப சின்ன பையன் வரும், நோபடிஸ் டேக்கிங் மீ சீரியஸ்லி மேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வச்ச தாடி இன்னும் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இல்லைன்னு வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து பேசும்போது சொன்ன விஷயம் அது யாமிருக்க பயமேக்கு அப்புறம் ப்ரோ தெரிஞ்சு முடிஞ்சிருந்தா தான் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, ஸோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டேன். இல்லையே இல்லை நீ கதை சொல்லு அப்படின்னு ஒரு 20 மினிட்ஸ் சொல்லியிருப்பார். எனக்கு ஸ்கிரிப்டை விட இல்லைனோட எனர்ஜி தான் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது விஷயம் வந்து இல்லைனை தூக்கி தோலை தூக்கி சுமந்த கார்த்திக், ஷோபன் அண்ட் சசி. ஸோ அவங்க மூணு பேருமே இங்கே இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ சின்ன பையனை வந்து நம்பி ஒரு படத்தை கொடுத்து அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அவங்க முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் இளன் வந்து எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்டதுக்கு உங்களால் எத்தனை நாள் கொடுக்க முடியும் ப்ரோன்னு கேட்டான். எனக்கு புரியல எத்தனை நாள் கொடுக்க முடியும்னா 2.5 நாள் கொடுத்தா முடிச்சிருவியா படத்தை? இல்லை இல்லை ஒரு 10 to 15 days கொடுங்க, நான் எப்போ எந்த கண்ட்ரிட்டு வேணால் வாங்க நான் படம் முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. சரின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போது காஸ்டியூம்ஸ் பற்றி பேசியிருந்தோம். காஸ்டியூம்ஸ் பற்றி பேசும்போது என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு ஒன்று நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் நான் அன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில். இந்த ஷார்ட்ஸ் நான் போட்டு வரட்டுமா
அதுக்கு அவர் சொன்னாரு, சூப்பர் ப்ரோ இந்த ஷார்ட்ஸ் போட்டுவாங்கன்னு. ஸோ படம் முழுக்க நான் என்னுடைய சொந்த ஷார்ட்ஸ் போட்டு தான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதுக்காக சின்ன பட்ஜெட் படம் நான் சொல்லல, போட்டு இந்த ஷார்ட்ஸே போட்டுவாங்க ப்ரோ, இதுக்காக எதுக்கு இன்னொன்று வாங்கி தச்சு அதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ 10 நாளோ 12 டேஸ் நைட்டு மட்டும் ஷூட் பண்ணோம். அண்ட் ரொம்ப டைட்டாக, ரொம்ப டைட் பட்ஜெட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப டைட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துடைய ரெண்டாவது ப்ளஸ் வந்து கேமராமேன் கொஞ்சம் சூடு, ஆனால் நல்லா மச்சேன். ஸோ அதாவது 6 to 6 ஒரு இடத்துல நிற்காமல் கண்டினியூஸாக ஓடி உழைச்சி அண்ட் ட்ரெமெண்டஸ் ஒர்க். நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தால சொல்லுவீங்க. அண்ட் பிவிபிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், ஏன்னா பிவிபி வந்து இல்லைன்னா நம்புறதுக்கு எனக்கு என்ன ஆதங்கமாக இருக்குன்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் முன்னாடி இருந்திருந்தால் எங்கள் அண்ணா அருந்து மரியாதை வெளியில் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா அருந்து மரியாதை மூலமாக தான் ப்ரொடியூசர் ஆனார். ஸோ தாடி வச்சு லாபம் இல்லை. மூணாவது விஷயம் வந்து பிவிபி வந்து நம்ம கேஆருக்கு படத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க வந்து எல்லா படமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க. அண்ட் பப்ளிச்சி நல்லா பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு ரிலீஃப் ஃபேக்டர் தான் வந்துச்சு. ஏன்னா இப்போ படம் பண்ணுறது ஈஸி, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அண்ட் ஸோ தேங்க்யூ சரவணன் அண்ணே, தேங்க்யூ. அண்ட் தைரியமாக சினிமாக்குள்ளே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் சினிமாக்கு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம சிவா இறங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ அண்ட் வெல்கம் 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 டு த ஃபேமிலி. அவர் கொஞ்சம் கோபமாக பேசிட்டாரு, பட் அவர் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்ட் தான். அண்ட் மூணாவது விஷயம் வந்து எனக்கு இங்கே சினிமாவில் வெல் விஷஸ் ரொம்ப கம்மி. அதில் வந்து டெஃபினட்டாக ஒருத்தர் வந்து சேரன்ன, ஏன்னா கழுகுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும். அவர் திட்டிக்கிட்டே இருப்பாருங்க. ஸோ தப்பு பண்ணால் 3 லட்சமாக திட்டுவார், தப்பான படம் பண்ணாலும் 3 லட்சமாக திட்டிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் சினிமாவில் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள் பண்ணலாம். ஸோ தேங்க்யூண்ணே. அண்ட் ராஜா தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஹீரோயின் வந்து அதிக தமிழை கெட்டவாதை பேசுவாங்க. அண்ட் அதை நான் சொல்லிக் கொடுக்கல, அது சொல்லிக் கொடுத்தது புத்தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு. அதனால் டைம் போதே தெரியாது இந்த யூனிட்டில் மட்டும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா அசிஸ்டன்ஸ், வண்டர்ஃபுல் ஒர்க், த பேக் போன் ஆஃப் எனி பிக்சர்ஸ் தி அசிஸ்டன்ஸ். ஸோ தேங்க்யூ. அண்ட் சந்திரன், அதாவது காம்பினேஷன் இந்த படத்தில் மட்டும்தான் நடித்த நிறைய பேர் காம்பினேஷனே இருக்காது. ஆக்சுவலி சந்திரனுக்கு எனக்கு காம்பினேஷன் கிடையாது, அண்ட் முக்காவாசி ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸே கிடையாது. மூணாவது விஷயம்னா இந்த படம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதால எல்லாருமே புதுசு. நான் சொன்ன 3 இயர்ஸ் பேக் எல்லாருமே புதுசு. இப்போ மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணிட்டாரு, அப்போ எல்லாருமே புதுசு புது குரூப். உனக்கு அது 20 நிமிஷம் சொன்னாங்க, எனக்கு 10 நிமிஷம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி வரதுக்கு முன்னாடி கதையை சொல்லி முடிச்சிட்டாப்ல சொல்லிட்டு, இதுதான் சார் ரோல் அப்படின்னு. இது இதில் என்ன ரோல் இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல உங்களோட ரோல் வரும், ஒரு மல்டி ஸ்டாரர். ஸோ மல்டி ஸ்டாரர் அப்படின்னு உடனே ஓகே நான் பண்றேன், அடுத்தது வேற யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணா, ஜேபி சார், கருணா சார், கருணாகரன்லாம் பண்றாங்க. ஓகே ஐ அம் டெஃபினெட்லி டூயிங் இட் அப்படின்னு. ஸோ படம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு சினிமாவுக்கு புதுசுன்னு போது எனக்கு மற்ற டெக்னீஷியன்ஸ் பத்திலாம் தெரியல. ஸோ மற்ற டெக்னீஷியன்ஸ் யாருன்னா எல்லாருமே டெபியூ சார் அப்படின்னு. ஸோ கேமராமேன் சரவணன் சார் கொஞ்சம் சூடு இல்லை, பயங்கர சூடு. அசிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு யாராவது தப்பு செஞ்சோன்னா எனக்கு மேக்ஸ் கிளாஸில் உட்கார்ற மாதிரியே ஒரு ஞாபகம் வரும். அப்படியே கூப்பிடுவேன், டே இங்கே வாடா வந்துட்டு ஃபஸ்ட்டு காதை பிடிப்பேன், லைட் அப்படியே வைப்பேன், இப்போ ஒழுங்க வை அப்படின்னு ஃபஸ்ட்டு தட்டி விட்ருவாரு, அதுக்கப்புறம் லைட் ஒழுங்க வைப்பேன். ஒரு வாரம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் கரெக்டாக வைக்க ஆரம்பிப்பேன். ஸோ கற்றுக் கொடுக்குறதே வந்துட்டு கொட்டியும் கொடுக்கலாம், கொட்டியும் கற்றுக் கொடுக்கலான்றத வந்துட்டு ஒன் ஆஃப் த வேயாக வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ நந்தினி, ஷி இஸ் டெபியூட்டிங் அண்ட் வி வெல்கம் யூ ஆல். அண்ட் கிரகணம் ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் ரிலீஸ் பண்ணார் கேஆர் சரவணன் சார். பிச்சைக்காரன் அப்படின்றது வந்துட்டு ஒரு நெகட்டிவாக இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது டைட்டில் மாற்றலாமா அப்படின்போது, இல்லை இல்லை டைட்டில் இது தான் அப்படின்போது தைரியமாக எடுத்து பண்ணார். அதே மாதிரி தான் கிரகணமும். ஸோ பிச்சைக்காரனை தொடர்ந்து கிரகணமும் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஐ எம் ஜஸ்ட் விஷிங். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு படம் பார்த்துட்டு ஒரு ஒரு நாளில் 1.5 மணி நேரத்தில் நடக்கிற விஷயத்த இல்லை அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல 1.5 மணி நேரத்தில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயும் கதை சொல்லியிருக்கிற விஷயமும் வந்துட்டு ஒரே நேரத்தில் இருக்கும். ஸோ அதுதான் புதுசாக இருக்குது.
ஹீரோ ஆஃப் த டே சுந்தரமூர்த்தி. நான் வெளியில் பைக்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் இஸ் அ ப்ராடிஜி அப்படின்னு. ஏன்னா அவரோட நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவரோட படம் எட்டு தோட்டாக்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, அதை தாண்டி வந்துட்டு இந்த மியூசிக்கை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்லேருந்து ஹீரோயினுக்கு உண்டான சாங் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேரிட் ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து கேட்கும்போதே வந்து ஒரு ஆல்பம்குள்ளே இவ்வளோ ரேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு உங்களை மாதிரியே நானும் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஸோ ஐ எம் விஷிங் சுந்தரமூர்த்தி ஒன்லி த பெஸ்ட் வித் திஸ் ஆல்பம். அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு இன்னொரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அவருக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் வெல்கம் சிவா சார், ஐ எம் விஷிங் யூ ஆஸ் வெல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அப்படியே பிலீஃப்ல தான் அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேல நம்பிட்டு இருக்காரு. பெருசா அவர் விஷுவல்ஸ் எதுவும் பார்க்கல இன்னும் படத்தை பத்தி, ஆனா படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எம்எல்ஆர் இருக்கிற பிலீஃப் அது. தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் நந்தினி ரொம்ப கோஆபரேட்டிவ், எல்லாரையும் அவங்க நியூ ஃபேஸ்ன்றனாலே வந்து அவங்க காலையிலேயே வர வச்சிருவோம், ஆனால் ஈவினிங் ஷார்ட் எடுப்போம், பட் முகம் காட்ட மாட்டாங்க. ஸோ கோஆபரேட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட கேரக்டரும் படத்துல ட்ரெய்லர்லயுமே சரி படம் வந்ததுக்கப்புறமே சரி நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்யூ. அண்ட் தென் ஜெயபிரகாஷ் சார் வரல இன்னைக்கு, அவர்களோட நன்றி. பிளாக் பாண்டி நன்றி, சிங்கப்பூர் தீபன் ப்ரோ நன்றி, கருணா சார், கருணாகரன் சார் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் படத்தில் மூணு பேர் இன்னும் மூணு பேர் நியூ ஃபேஸஸ் பண்ணியிருக்காங்க. நிரஞ்சன் பிரதர் ஜேபி சாரோட பையன், அவருக்கு என்னோட தேங்க்ஸ், அது எங்களுக்கு தெரியல. அண்ட் தென் தீப்ஸ் அப்படின்றவர் என்னோட ஃப்ரெண்ட், அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. தீப்ஸ் இருக்காரு நினைக்கிறேன், தீப்ஸ் அவர் தான். அண்ட் ஆருஷ் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரவணன் கேமராமேன், ஸோ அவர் சூடுலாம் கிடையாது, ஐ மீன் ஒர்க்ல சூடு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாருன்னு தான் சொல்லுவேன். படம் மொத்தம் 35 days ஷூட் பண்ணி முடித்தோம். எங்களுக்கு இருக்க ஒரே சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து படம் ஃபுல்லாக நைட் ஷூட்ன்றதுனால எல்லாருமே தூங்கு, ஒட்டுமொத்த சிட்டியும் தூங்குறதுக்கப்புறம் தான் ஷூட் போக முடியும். ஸோ ஈவினிங் ஐ மீன் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் எங்களால் ஷார்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வைக்க முடியும். அதே மாதிரி மார்னிங் 5 o'clock விடுஞ்சோம். ஸோ 12 to 5 தான் எங்களால் எடுக்க முடியும், பட் 35 days முடிச்சாகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் கேமராமேனால் பண்ண முடிஞ்சனால தான் என்னால் முடிக்க முடிஞ்சது. தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் எடிட்டர் மணிக்குமரன் சொன்ன மாதிரி வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து என் கூட இருக்கிற என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் அண்ணன் தான் மணி வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு சப்போர்ட்டு. என்னோட எல்லா ஷார்ட்லையுமே அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தது. இந்த படமும் அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தாரு, அடுத்த படமும் அவர் தான் பண்ணதாக நினைக்கிறேன். இந்த நாளைக்கு நான் நிற்கிறதுக்கு 12 வருஷம் போராடி இருக்கேன்.